மூதேவி, நான் லாட்ஜிங் பண்றதுக்குன்னு சொல்லி போடுறிய, நீ தான் வந்து களி விட்டா எனக்கு எல்லாத்தையும் நீ வந்து பத்து பதினோரு கணும் அவ்வளோத்தையும் நீ நீ களி விட்டல நீ மூதேவி சிக்கா கேட்க அவனா இவன் அட ரோக்கியன் இல்லை வெறும் பையில சிக்கா உனக்கு வெக்கம் இல்லை வெக்கம் உன் பொண்டாட்டி அடுத்த அலைய விட்டுருக்கா உன் பிள்ளை என்னென்ன பண்ணுறது தெரியாதா செத்த பையில அடுத்தவங்க அடுத்தவங்க முன்னாடி வீட்டில் கடந்துக்கிட்டு இப்போ ஓகே மாதிரி பேசுகிற அவனா இவன்ட்டு இல்லை செத்த பையில என்னரு நான் எங்கே சுற்றினாலும் சேர்ந்தா என் பொன்னாடி கூட தான் நான் இருக்கேன் உன்னே போல அடுத்த முன்னாடி கூட இருக்கல கேன பையில மூஞ்சி மோரையும் பாரு ஏசுன்னு இல்லை உனக்கு அரைக்கு கீழே எந்த நோய் இருக்குன்னு தெரியுமல அவன் சூர்யாவே சொன்னான் வரமாட்டோம் அவன் அரை கீழே பார்த்தா அவன் பத்து பத்தா இருக்குன்னா செத்த பையில நான் தேனியில தான் இருக்கேன் என்ன தேனில தான் நான் இந்த குக்கிங்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் என்ன ஹோட்டலில் ரூமு போட்டாலே அன்றைக்கி மேட்ரு அர்த்தம் அப்போ உன் பொண்டாட்டி எவன்ட்ட ஊரில் மேய விட்டுருக்கா நீ ஏ வெறும் பையில நீ இங்கே கிடைக்கிய உன் பொண்டாட்டி இங்கே எந்த ரூமில் கிடக்க சொல்லி சொல்லம்ல உன் பொண்டாட்டி உன் பிள்ளைல எங்கெல்லாம் கிடக்கு செத்த பையில பொண்டாட்டி பிள்ளைய அலைய வச்சுட்டு இப்போ அடுத்தவ கு இது நக்கிட்டு கிடைக்கிய நீலாம் வாய் பேசுகிற வெறும் பையில ஒரு மாதிரி தூக்குப்பட்டு சாவம்ல பண்ணி பையில ஏசு நோய் பிடிச்சவனே சட்டையை கலத்தினா அவன் சூரிய சொல்ல சட்டையை கலத்தினா எலும்பு கூட தான் இருக்குங்க ஆனால் உனக்கு என்னென்னா கிளி கிழிச்சிருக்கா அவ்வளோ அடிவும் என்கிட்டயும் இருக்கு நான் போட்டா சொட்டேன் கேளு தேவையில்லாமல் நீ சும்மா போட்டு பேசணும்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு கிடந்தா மவளை நெறி என் குழந்தையே மலையாதையாக பார்த்துக்காமா வேற நான் வேற மாதிரி ஆயிரம் பார்த்துக்காமா சொட்டாமா வேற நீ ரொம்ப சீரழிஞ்சு போயிடுவா நான் பொட்டச்சி ரெண்டு பிள்ளைய வச்சிருக்கான்னு பாட்டுருக்கேண்ணா என் குழந்தையே மலையாதை வேற நீ ரொம்ப சீரழிஞ்சு போயிடுவ நீ இந்த சிக்காந்தரி இருக்கான்னு சொல்லிட்டு என் தயிரத்தில் என்ன பேசாத அவன் ஒரு ஆள் மீறினு கிடையாது எனக்கு என்ன நான் அதுக்கப்புறம் நான் சொல்லி எதை போடணும் ஒன்றுனா நீ ரொம்ப போயிடுவா நீ பார்த்துக்கோமா இதோட ஒதுங்கிரு இமே இதுக்கு மேலே நீ என்னை பற்றி எதுவும் பேசுனா சூர்யா பார்த்துக்கோ பார்த்துக்கோ குழந்தையே மலையாதை ஆமாம் வேற எனக்கு கோவம் வந்தால் என்ன நடக்குன்னு தெரியாது பார்த்துக்காமா நீ எங்கே இருந்தாலும் வந்துடுவானா பார்த்துக்காமா காசு 4000 ரூபா தான் நீ வந்து பெரிய கோடீஸ்வரி ராணி இல்ல நீ வெறுமட்டம் தெரியாத நீ முந்தானத்து ஒரு வாரத்துக்கு முன்ன வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டவா இன்னைக்கு ஏசி காரு அது இது இது இங்கிய எப்படி வந்துச்சு சொல்லு எப்படி வந்துச்சு நாங்களும் உழைக்கோம் நாங்கள் உழைக்காம இல்லை எனக்கு கடை இருக்கு நாங்கள் உழைச்சோம் திங்கோம் நீ வந்து பாத்தியா நீ வந்து வெறுமட்டம் அது 4000 எச்ச காசு தானே அந்த 4000 எச்ச காசை நீ என் நக்குறா ரெண்டு பேரும் நக்கி கிடைக்கிற நக்கிய நக்னியே இருக்குங்க நக்னிய வெறும் மட்டை அறுத்து கிடிச்சு போடுவோம் கொண்டே வந்து அறுத்துருவோம் அடிச்சுட்டாமா சொல்றேன் கேளு இந்த சிக்கா இருக்காமல சிக்கா உன் கல்ல புருஷன் சிக்கா அவன் அக்கௌண்ட்டை நீ வந்து ஓப்பன் போட்டு பார்ப்போம் காமி யாராலும் 4-10 ரூபாயோ இல்லை இங்கே என் ரசிகர் வந்து 10 ரூபா போட்டா அந்த 10 ரூபா 10000 மாதிரி எனக்கு தெரியுமா உனக்கு உனக்கு அப்படி இல்லை உனக்கு லட்சம் ஏன் போனாலும் உனக்கு ஒன்று கிடையாது என் அன்பு அன்பு உள்ளங்க எனக்கு 10 ரூபா போடும் 10000 மாதிரி பத்துனா நீ அந்த அக்கௌண்ட்டில் யாராலும் எவ்வளோ போடுங்க டீட்டெயில் காமிச்சு வீடியோ போட்டு பார்ப்போம் நீ நல்ல ரோக்கியமான பார்ப்போம் சிக்கா ஏ சிக்கா பையில நீ காமியில் பார்ப்போம் வெறும் பயிரவுளா அவ்வளோ பணத்தையும் நக்கிட்டு கிடைக்கிற நக்கி அடுத்தவ மனத்தை நக்கிறிய இந்த பொழப்புக்கு பீயை தீர்க்கிறாள் பீயை